வெல்கம் டு மெட்வேல்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கிட் ஸ்ரீராம் ரோஹித்துன்றவர் ப்ரோ ஒன் செகண்டில் மயக்கம் வருது ஒய் இட்ஸ் கம்மிங்னு கொஷின் கேட்டிருக்காரு இவரோட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசினஸ் அதாவது மயக்கம் அப்புடின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் டிசினஸை வந்து நாலு வகையாக பிரிப்பாங்க அதில் முதல் வந்து ப்ரீசின் கியூபே ப்ரீசின்க்யூபேனா இப்போ நம்ம சடனாக படுத்துட்டு எந்திக்கிறோம் இல்லை உட்காந்துட்டு எந்திக்கிறப்ப நம்ம கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக தெரியும் ஒரு ஃப்யூ ஃபியூ செகண்ட்ஸ் தெரிஞ்சிட்டு திரும்பி நம்ம ஆகிடுவோம் இது வந்து ப்ரீசின்குபே இது மோஸ்ட்டாக எதனால் வருதுன்னா நம்ம ப பிரெயினுக்கு கரெக்டாக பிளட் சப்ளை போகாத மாதிரி போகாதனால வருது இது இப்போ நம்ம படுத்துட்டுருக்கப்போம் கரெக்டாக நம்ம பிரெயினுக்கு ப்ளட் சப்ளை இல்லாமல் சடனாக எழுந்திக்கிறப்ப நமக்கு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து ரெண்டாவது வந்து வெர்டிகோ வெர்டிகோன்னு என்னென்னா நம்ம நின்றுட்டுருக்கப்போ நம்ம தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம தலை அப்படியே சுற்றுற மாதிரி தெரியும் இல்லை நம்ம சுற்றி இருக்க விஷயம்லாம் அப்படியே சுற்றுற மாதிரி தெரியும் இதை வந்து வெர்டிகோன்னு சொல்லுவாங்க வெர்டிகோ எதனால் மோஸ்ட்டாக வருதுன்னா பிபிபிடின்னு ஒரு பினைன் டிசீஸ் இருக்குது அதனால தான் வெட்டிகோ மோஸ்ட்டாக வரும் அது மோஸ்ட்லி ஓல்டு பீப்புளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்து நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா லைட் ஹெட்னஸ் லைட் ஹெட்னஸ்னால் இப்போ நம்ம தலை அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும் தலையில் அது வந்து லைட் ஹெட்னஸ் இது மோஸ்ட்டாக மைக்ரைன் இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நாலாவது என்னதுன்னா டிஸ்இக்லிபிரியம் டிஸ்இக்லிபிரியம்னா இப்போது ஒருத்தங்க நல்லா நடந்து போயிட்டுருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதை தலை பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுகுவாங்க அவங்களுக்கு வந்து டிஸ்இக்யூபிரியம் இவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஸ்டோக் பேஷண்ட் அது அவங்க அவங்களுக்கெலாம் இதெல்லாம் டிசியூகுலிபீரியம் இது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் மயக்கம்னு நம்ம இ இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட இப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து உங்களுக்கு எது மாதிரி இருக்குது கண் மங்கலாக தெரியுதா இல்லை தலை சுற்றுற மாதிரி இருக்கா அது மாதிரி நம்ம டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற டயக்னோசிஸ் கொடுக்கறது ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும் சரி இப்போது உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கொஷின் வேணும் கேட்கணும்னு தோணுச்சுனா நீங்கள் இந்த வீடியோ கீழே கேட்கலாம் கொஷின் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறப்ப நான் அதை வந்து எடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் த வீடியோ சப்ஸ்கிரைப் டு மெட்வேல்டு